அக்கம்பா உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு முருங்கைக்காயில சூப் வச்சு காட்ட போறேப்பா. முருங்கைக்காய் சூப் வந்து நம்ம எலும்புல சூப் போட்டு குடிக்கிற மாதிரி, கைகளுக்கெல்லாம் எலும்பு நம்மளுக்கு அதுல கால்சிய சத்து நிறைய இருக்குது. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது, சின்ன குழந்தைகளுக்கும் நல்லது, எல்லாருக்கும். நம்ம எலும்பு எடுத்து சூப் வச்சு குடிப்போம்ல, அது மாதிரி தான் வந்து பாரு. இப்ப நாலு முருங்கைய நறுக்கி வச்சிருக்கேப்பா. இப்ப இவ்வளவு முருங்கைய நம்ம குழம்புல போட்டோம்னா சாப்பிட மாட்டோம், தூக்கி தூக்கி அப்படியே வச்சுட்டு போயிருவோம். அதனால நம்ம சூப்பா போட்டோம்னா நல்லா வேக வைக்கலாம், அந்த சூப் எல்லாம் இறங்கிடும், லேசா சப்பி போட்டாலே சரியா போகும். அதனால சூப் வச்சு நான் காட்டுறேன். இப்ப வந்து நாலு முருங்கைக்காய நான் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் இருக்குப்பா, நல்லா பெருசா தான் இருந்துச்சு, அதை வச்சிருக்கேன். பூண்டு பல்லு நாலு வச்சிருக்கேன். கொஞ்சம் கால் டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தண்ணி இதை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைக்கணும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயை நம்ம வேக வைப்போம். இப்போ முருங்கைக்காயை குக்கரில் போடுவோம்ப்பா. குக்கரில் போட்டால் நல்லா வெந்துடும், பூவாக வெந்துடும். இந்த ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுறேன். அடுப்பு பற்ற வச்சுருவோம், தூக்கி வைக்கிறோம். இந்த மஞ்சத்தூளை இப்போ போட்டுடலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு நிதானமாக போட்டுக்கோங்க, பத்தாட்டி அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம்ப்பா. முத கசகசா போட்டுக்கிட்டேன். கசகசா வந்து சூட்டுக்கு நல்லது, வயிறு புண்ணெல்லாம் ஆத்தம். தக்காளி போட்டாச்சு, சீரகம், மிளகு, சோம்பு போட்டாச்சு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்போ அரைச்சிட்டு வரப்பா. இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சுப்பா. அரைச்சி இப்போ நம்ம இதோட கலக்கலாம். மிச்சி அலசியும் இதில் ஊற்றியாச்சு, போதும். இப்போ இந்த சூப்பு வந்துச்சுன்னா நம்ம அஞ்சாறு பேர் குடிக்கலாம்ப்பா. மூடி வச்சிடலாம். ஆவி வந்த பிறகு நான் வெயிட் போடுவேன். வெயிட் போட்டு நாலு விசில் வைப்பேன்ப்பா. நாலு விசில் வச்சுட்டு நம்ம இறக்கி ஆவி போகவும் இறக்கி சாப்பிட்டுக்கலாம். விசிலை விட்டு ஆவி அடங்கிருச்சுப்பா, எடுப்போம். அழகா வெந்திருக்கு, நல்லா வெந்து விரிஞ்சு போய் பஸ்பமா இந்த பாருங்க, அப்படி விரிஞ்சு விரிஞ்சு இருக்கு. இதுல இருக்க சத்து பூரா இறங்கி இருக்கும் பக்குலா போயிடுச்சு. நம்ம இத வடிக்கலாம். இந்த காயை வந்து லேசா சப்பி போட்டா போதும். நம்ம குழம்புல போட்டா இவ்வளவு குழைய விட மாட்டோம்ல, அதை லேசா சப்பி போட்டா போதும், ஈஸியா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுல இருக்க சத்து பூரா இதுல இறங்கிருச்சுப்பா. இப்போ அந்த சீரகம் சோம்பெல்லாம் செரிமானத்துக்குப்பா. இதில் வந்து ரெண்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக போடும்போது வைட்டமின் சி கிடைக்குது. கொத்தமல்லி இலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எல்லாத்துக்கும் நல்லது, சளிக்கு எல்லாத்துக்குமே கொத்தமல்லி நல்லது. அதையும் கொத்தமல்லி இலை போட்டாச்சு. இப்போ வந்து இதை நாலஞ்சு பேருக்கு நம்ம குடிச்சுக்கலாம்ப்பா. இந்த கப்பில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க. இதுலையே நான் மிளகு போட்டிருக்கேன், ஏன்னா குழந்தைகள்லாம் குடிக்கணும்ல. நம்ம பெரியவங்க சளியிலேயே பிடிச்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் மிளகு தூளை நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைய வந்து குடிக்கிற அளவுக்கு தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் காரமாக வேணும், சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணி பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்கன்னா இந்த அளவில் தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு முருங்கைக்காய் 20 ரூபாய் கூட வித்துச்சுப்பா, அது சீசன்லாம் நேரத்தில். அந்த நேரத்தில் நம்ம முருங்கைக்காயை வாங்கி சூப் வைக்கவோ குழம்பு வச்சாலும் நல்லா இருக்காது. சீசனில் வர காய் தான் சூப்பராக இருக்கும். இனிமேல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, முருங்கைக்காய் ரொம்ப சௌரியமாக கிடைக்கும். மரம் வச்சவங்களுக்கெல்லாம் கொத்து கொத்தாக காய்க்கும். இல்லாதவங்க விலைக்கு வாங்கினாலும் 10 ரூபாய்க்கு 3 காய், 4 காய், 5 காய்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வாங்கி நம்ம இப்படி சாப்பிட்டு உடம்புக்கு வளர்ந்து ஏற்றிக்கிறணும்ப்பா. எலும்புலாம் வாங்கினா எவ்வளோ செலவாகுது. இது வந்து நல்லா நம்ம சைவ சூப்பு, எலும்பு சூப்பு குடிக்கிறதே இருக்கு. நமக்கு உடம்புக்கு பலம் தரதுக்கு கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாம், சின்ன பசங்க வந்து எல்லாரும் குடிக்கலாம். உடம்பு தெம்பா இருக்கும்.
முருங்கையை நட்டவே வெறுங்கையோட போவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? முருங்கையை நட்டவே நல்லா சாப்பிட்டு கையில வயசானா கூட கோணும் நல்லா வெடுப்பா நடந்து போவேன், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் அடிக்கடி எல்லாத்தையும் சேர்க்க சொல்லுவேன். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வச்சு எல்லாரும் குழந்தை குட்டியெல்லாம் இந்த இப்பெல்லாம் கொரோனா வைரஸ் எல்லாம் வருதுங்கிறாங்கல்ல, இந்த நேரத்தில் மிளகு பொடி எல்லாம் போட்டு நல்லா பொசுக்கு பொசுக்க குடிச்சோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்ப்பா. அதனால நீங்க இந்த மாதிரி முருங்கைக்காய் சூப் சீசனு முடிஞ்சா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்க குடிங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.